எல்லாருமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து சோகமாக ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து இயற்கை தான். யாரையாவது ஒருத்தரை மிஸ் பண்ணும்போதோ தனிமையை உணரும் போதோ வந்து சோர்வாக ஃபீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சேடாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனால் எப்போதுமே வந்து சேடாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்லை. சில பேர்லாம் வந்து காரணமே இருக்காது, எந்தவித ரீசனுமே இல்லாமல் ஆல்வேஸ் ஃபீலிங் சேட். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டலி வீக். இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை, மனதளவில் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை அறியாமையே நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து தினமும் செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த விஷயங்கள் தான் உங்களை வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன, அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பற்றி தான் நம்ம இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்டோட புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருக்க. கஷ்டத்துலேயே மிகப்பெரிய கஷ்டம் ஒரு நேசித்த ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போகிறது. உங்களோட லவ்வர் இருக்கலாம், இல்லை மேரேஜ் எனக்கு ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு டைவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேரண்ட்ஸோட லாஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு நபர் வந்து பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் சாப்பிட மாட்டோம், பசிக்கும், ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது. தூங்கலாம் அப்படின்னு போவீங்க, உங்களால் தூங்க முடியாது, பெட்டில் படுத்துருப்பீங்க, ஆனால் அந்த கண்ணில் இருந்து உங்களை அறியாமே வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி எவ்வளவோ பேர் இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே பேச பிடிக்காது, உங்களை விட்டு விலகி விலகி போய் எப்போதுமே வந்து தனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி சுற்றி இருக்கவங்க கூட யாரு கூடயும் பேசுறதுக்கு எங்கேயுமே பிடிக்காமல் தான் கூடயே பேசுறது, தன்னோட எண்ணங்களோட பேசுறது, தன்னை பற்றி அந்த சுச்சுவேஷனை பற்றி பேசுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனுஷனை வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண வைக்கிது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு கூடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லாமல் வாழ்க்கையை விட்டு போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் வந்து சில பேர் போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயினாவில் காரணம் ஒரு 4 ஹேபிட் தான். அந்த 4 ஹேபிட்டால் தான் டெய்லி அந்த ஹேபிட்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களை அறியாமல். அந்த ஹேபிட் தான் உங்களோட சேட்னஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதில் முதல் ஹேபிட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து எல்லாருமே மறந்துடுறது. ஜென்ரேஷனில் வந்து எல்லா பக்கமே மிஷின் வந்துருச்சு, எங்கே போகணும்னாலும் பைக் இருக்குது, கார் இருக்குது, அதனால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. அதனால் என்ன ஆகுது, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து விட்டுறதுனால உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக டயர்டாக ஃபீல் ஆகுது, அந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கடையுது. அதனால் வந்து உங்களோட சேட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காரணமே இல்லாமல் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 30 நிமிஷம் தான், ரொம்பலாம் கிடையாது, 30 நிமிஷம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலே போதும். அதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போகணும், பெரிய லெவலில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 30 நிமிஷம் வாக்கிங், இல்லையா ஒரு 30 நிமிஷம் ஒரு சைக்கிளிங், இல்லை ஒரு 30 நிமிஷம் ஒரு யோகா, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அந்த ஹேபிட் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மென்டல் பவரை வந்து அதிகரித்து உங்களோட சேட்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். இரண்டாவதாக என்ன அப்படிங்கிறது ஸ்லீப்பிங். ஒரு சரியான ஸ்லீப்பிங்கே கிடையாது. நம்ம உறங்கக்கூடிய உறக்கத்துக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸ்லீப்பிங்கை பொறுத்து நம்மளோட மென்டல் பவர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து இரவு நேரங்களில் தூங்க போகிறதுக்கு முன்னால் வந்து அதிக நேரம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, அதாவது அந்த ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மென்டலி அஃபெக்டட். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மென்டலி அஃபெக்டட் இருக்கிறதுனால அந்த சேட்னஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெகுலராக ஒரே டயத்துக்கு தூங்க போங்க. காலையில் ஒரே டயத்துக்கு எழுந்திங்க, ஈவன் அது வந்து ஒரு வீக்கெண்ட்ஸாகவே இருக்கட்டும், ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை எதுவாக இருந்தாலும் அதே டயத்துக்கு தூங்க போய் அதே டயத்துக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் கிடைக்கும். நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எப்படி தூங்குறீங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களோட ப்ராப்பரான ஸ்லீப் இருக்குது. 10 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம் கூட நீங்கள் தூங்கலாம், ஆனால் அந்த டயர்னஸ் உங்களை விட்டு போகலை அப்படின்னா நீங்கள் சரியாக தூங்கலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். 3வதா வந்து தனிமையில் இருக்கிறது. எப்போதுமே வந்து யாரு கூடயும் பேசாமல் தனிமையில் இருக்கிறது, தன்னோட எண்ணங்களுடன் எப்போதுமே வந்து உரையாடிக்கிட்டே இருக்கிறது. இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பிஸியாகிடுச்சு, ஒரு பக்கம் ஒர்க் ப்ரெஷர், ஒரு பக்கம் வந்து பர்சனல் கமிட்மெண்ட், இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் மற்றவங்களோட பேசுகிறதே கிடையாது, தனக்குள்ளே பேசிக்கிட்டு தன்னோட எண்ணங்களுடனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால இந்த ஒரு சோசியல் இன்ட்ராக்ஷன், அந்த மற்றவங்களோட பேசக்கூடிய அந்த நேரங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டோட போய் ஒரு சின்ன ஒரு கப் காஃபி குடிங்க. உங்களோட அந்த டைம் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் அந்த டைம் போகும். அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட டின்னர், அந்த டின்னர் சாப்பிட்டு பாருங்கள், எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டின்னர் சாப்பிடுவீங்களா, அந்த டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம். இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உங்களை அறியாமல் உங்களோட சேட்னஸ்லாம் நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணுவீங்க. அப்படி ஷேர் பண்ணுறதுனால உங்களோட சேட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே வந்து ரொம்ப ஈஸியாக கம்மியாயிருது.
இது உங்களோட மென்டல் பவரையும் வந்து ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுறது. நாளாகுதாங்கிறது தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையே, அதாவது நெகட்டிவ் செல்ஃப் டாக். உங்களை பற்றி நீங்கள் டவுட் படுறது, உங்களை பற்றியே உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், அப்புறம் வந்து உங்களை பற்றியே நீங்கள் குறை சொல்லிக்கூட ஒரு விஷயம், இது என்ன ஆகுது அப்படின்னா மென்டலி நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக ரொம்ப உங்களை வந்து மென்டலாக வீக் பண்ண வச்சுருது. அதனால் என்ன ஆகுது, நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கை சுச்சுவேஷன், சுற்றி இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்சனலாக எடுக்க ஆரம்பிச்சு உங்கள் மேலே நீங்கள் வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இதிலேருந்து விடுபடுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு அஃபர்மேஷன், ஐ எம் குட், ஐ எம் பர்ஃபெக்ட் மேன், அந்த மாதிரி வந்து அஃபர்மேஷன், அப்படி இல்லைன்னா டெய்லி டைரி எழுதுறது, உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய தினசரி டைரி எழுதுறது. இந்த மாதிரி எழுத ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களை அறியாமல் உங்களோட சேட்னஸ் வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. இந்த நாலு ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸ், ரொம்ப பார்க்கறது சிம்பிளான ஹேபிட்ஸ் தான், ஆனால் அந்த நாலு ஹேபிட்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட சேட்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். எப்போ பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சேடாகவே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இந்த எபிசோடை ஃபார்வர்ட் பண்ணி இந்த சேட்னஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம பாட்காஸ்ட் எப்படியே பார்த்துக்கல, நீங்கள் ஃபேஸ புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏ பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைல் எனக்கு எப்போதுமே எடுத்து மெசேஜ் பண்ணலாம். போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் உடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.